பேரன்பும் பெருமதிப்புக்குரிய கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த முப்பருடா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, தலைமை கழக செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, விருது பெற்று சிறப்பு பெற்றிருக்கின்ற அன்பிற்கினிய அண்ணன் மதிவாணன் அவர்களே, மூக்கையா அவர்களே, நம்முடைய வேணு அவர்களே, மகளிரணி தலைமை அவர்களே, நம்முடைய முபார்க் அவர்களே, வருகை இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். கழகத் தலைவர் கலைஞராக இருந்தாலும் அண்ணன் நம்முடைய சிறப்பான முரசொலிலே தன்னுடைய அனுபவங்களை வார்த்தையால் வடித்து புத்தகமாக வெளியிட்டு இங்கு உரையாற்றியதை போல அண்ணன் துரைமுருகன் அவர்களையெல்லாம் இந்த இயக்கத்திலே கொண்டு வந்து சேர்த்தது போல, நாங்களெல்லாம் 89 அமைச்சராக இருந்தபோது எங்களுக்கெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களையும் அறநெறிப்படுத்தி வளர்த்த மரியாதைக்கும் அன்பிற்குரிய அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களே, தம்பி உதயநிதி அவர்களே, சகோதரி கனிமொழி அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இயக்கத்திலே பணியாற்றுகின்ற தோழர்கள் ஒவ்வொருவரையும் நன்கு அறிந்து அவருடைய தியாகத்தை புரிந்து அவர்களை அனைவரையும் முன்னால் கௌரவப்படுத்துவது என்பது தொடர்ந்து இந்த கழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் ஒவ்வொரு முறையும் யாரை தேர்ந்தெடுக்கலாம், அவர்கள் இந்த கழகத்தில் எவ்வாறெல்லாம் பணியாற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். அண்ணன் கோசிமணி இடத்திலே ஒன்றிய செயலாளராக பணியாற்றியவர் நம்முடைய மதிவாணன் அவர்கள். அண்ணன் மூக்கையா அவர்கள் 93 நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியிலே அசையாது நின்று இந்த கழகத்திலே கலைஞர் பக்கம் நின்று கழகத்திலே உறுதியாக கலைஞர்தான் என் தலைவர் என்று சொல்லி நின்றவர் அண்ணன் மூக்கையா அவர்கள். அதே போல வேணு அவர்கள், அதே போல இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே கழகத்தின் மீதும் கழகத் தலைவர் அவர்களின் மீதும் பற்று கொண்டவர். அவருடைய தியாகத்தை எல்லாம் புரிந்துதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பெருமை அடைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள். அவர்களுடைய அந்த வாழ்த்த இருக்கிறார் இடையில, கடைசியாக அவர் தான் வாழ்த்த இருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்தலோடு எங்களையும் நாங்களும் அவர்களை மனதார வாழ்த்தி உங்களை கண்டு உங்களுடைய உறுதியைப் போல் நாங்களும் அந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வை ஏற்றுக்கொண்டு வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம், நன்றி.